ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீணா கிராஃப்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜ்ஜில் ஈரல் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு இப்போ வந்து தூளில் வந்து கரம் மசாலா தூள், மிளகு தூள், பட்டைக்கிராம்பு தூள், சோம்புத்தூள், அப்புறமேலு கொத்தமல்லியும் புதினாவும் இது பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளி பொடிசு பொடிசா, அப்புறம் பூண்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம். இது வந்து நம்ம பூண்டு வெங்காயமும் அரைக்கிற வேண்டியது, தக்காளியும் அரைக்க வேண்டியது. இது வந்து நம்ம கிரேவிக்கு குட்டி குட்டியாக இது பண்ணியிருக்குது. அப்புறம் வந்து பாசிப்பயிர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பாசிப்பயிரை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேருந்து போட்டு நல்லா பேஸ்ட்டாக இது பண்ணலாம். இது வெஜ்ஜு தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக தண்ணி விடாமல் இப்போ வந்து வெள்ளை துணி எடுத்துப்போம். வெள்ளை துணியில் வந்து அந்த பேஸ்ட் அரைச்சோம் தெரியுமா, அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம வந்து அந்த வெள்ளை துணியில் போட்டுப்போம். போட்டு நல்லா தட்டி 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 கொடுக்கணும். இப்போ வந்து அந்த வெள்ளை துணியால் மூடி வச்சுருவோம். மூடி வச்சு திருப்பி அந்த தண்ணியெல்லாம் இருக்கிற மாட்டி நல்லா அமுத்தணும். இப்போ மூடிடுவோம். மூடி நல்லா தட்டி தட்டி நம்ம அந்த தண்ணியெல்லாம் எடுக்கணும். அதுக்குள்ளே இருக்க கொஞ்சம் தண்ணி இருக்குள்ள அந்த தண்ணியெல்லாம் எடுக்கணும். ஆனால் வந்து நீங்கள் பேஸ்ட்டை அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் அரைக்கணும். இப்போ நல்லா தட்டி அந்த தண்ணி எல்லாத்தையும் இறுக்கி இறுக்கி எடுப்போம். இப்போ நம்ம எடுத்து காமிச்சோன்னா, எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த பிளேட்டில் இதாக இருக்கும். பாருங்கள் இதே மாட்டமே இந்த சைடு நம்ம தண்ணியெல்லாம் இறுக்கிடுவோம். அந்த தண்ணி வந்து வெளியேற்றணும். நல்லா அமுத்தி அமுத்தி விடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 15 minutes தான் ஆகும். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இட்லி குப்பர் எடுத்துப்போம். இட்லி குப்பர் எடுத்து நம்ம எப்படி இட்லி இது பண்ணுவோமோ அதே மாட்டோம். ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சுப்போம். இப்போ இட்லி குப்பர் வச்சாச்சு. கீழே தண்ணி ஊற்றி மேலே இட்லி குப்பர் மூடியை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த இது தட்டி வச்சோம்ல, அதை எடுத்து அதுக்கு மேலே வச்சிடணும். மூடி எடுத்து அதுக்கு மேலே போட்டுடலாம். இப்போ 5 to 10 minutes அதை நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வந்து இட்லி குப்பர் மூடி எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து சைடில் வந்து நம்ம பூண்டு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாட்டமே வெங்காயத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது வேகிறங்களையும் இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துடலாம். பூண்டு தனியாக, தக்காளி தனியாக, அப்புறம் வெங்காயம் தனியாக எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் பாருங்கள். இன்னொரு தடவை ஒரு இது அடி அடிச்சுக்கலாம். நேவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பூண்டும் வெங்காயமும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சா. அடுத்தது தக்காளி போடணும். இப்போ
தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்துப்போம். ஆனால் எதுலையுமே தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடுங்க. அவ்வளோதான் தக்காளி அரைச்சதாச்சு. இன்னும் கொஞ்சம் தக்காளியும் நம்ம போட்டு அரைச்செடுத்துக்கலாம். அவ்வளோதான் அரைச்செடுத்தாச்சு. தக்காளியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அரைச்சு. அவ்வளோதான் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இட்லி குப்பரில் போய் பார்ப்போம் வெந்துருச்சான்ட்டு. சூப்பராக வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ இது மட்டும்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெளியே போய் தான் இந்த குவாரண்டைனில் வாங்கணும் தேவையில்லை, வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம வீட்லேயே இருக்க பொருள் தான். கொதி கொதிக்க இருக்கு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துப்போம். சூடாக இருக்கு. தண்ணி தெளித்து அதை வந்து எடுத்துக்கலாம். தண்ணி இது பண்ணி நல்லா எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே அது லேயர் லேயராக சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போது நம்ம ஆட்டு ஆட்டில் இருக்க ஈரல் வாங்குவோம்ல அதே மாட்டமே இருக்குது பாருங்கள். நல்லா தண்ணி தெளித்து அதை எடுத்துப்போம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கத்தியால் வச்சு பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ அவ்வளோ இது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பீஸ் பீஸாக எத்தனை எவ்வளோ பீஸுக்கு வேணுமோ அவ்வளோ பீஸுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ கத்தியால் கொஞ்சம் இப்போ வரலன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் தண்ணியில் டிப் பண்ணி அதை கட் பண்ணி பாருங்கள் வரும். இல்லைனா உடஞ்சிரும், அது நல்லா இருக்காது. பாருங்கள் வரலல்ல. இப்போ வந்து நம்ம தண்ணியால் டிப் பண்ணிவிட்டு இது பண்ணோன்னா கரெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை இப்படியே சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இதை கிரேவியாகவும் இது பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். பட்டை, கிராம்புத்தூள், அப்புறம் சோம்புத்தூள் அதை ஆட் பண்ணிப்போம். அப்புறம் நல்லா வதக்கி விடுங்க, கிண்டி விடுங்க. பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். அடுத்தது வந்து நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கிண்டுட்டே இருங்க. ஹைலேயும் இல்லாமல் லோலேயும் இல்லாமல் ஃப்ளேமு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிகிட்டே இருக்கும். அடுத்தது உப்பு ஆட் பண்ணிப்போம். ஒரு டீஸ்பூன். ரொம்ப உப்பு சேர்க்க தெரியல, ஏன்னா நம்ம வந்து அந்த நம்ம ஈரல் செஞ்சோல அந்த இதிலையே உப்பு போட்டு தான் நம்ம அரைச்சோம், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது வந்து தக்காளி அந்த பேஸ்ட்டாக அடித்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளோ சுண்டுது, நல்லா சுண்டுட்டோம். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன். நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். மிளகுத்தூளும் கரம் மசாலாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிக்கும். கிண்டிகிட்டே இருப்போம். நல்லா வதக்கி விடுங்க. அது ஒன்றும் இல்லை, பெப்பர் தான் அது. அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சோம்ல அந்த அந்த மிக்சியில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்க, அதை தான் இப்போ ஆட் பண்ணோம். இப்போ நம்ம வெஜ் ஈரல் செஞ்சோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிண்டிடலாம். இப்போ அந்த சூட்லேயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த சூட்லேயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு, சூப்பராக இருக்கு பாருங்க. ஆட்டு ஈரல் மட்டுமே.
அவ்வளோதான் நம்ம ஈரல் வெஜ்ஜீரல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார்னிஷிங்காண்டி கொத்தமல்லி போட்டு இது பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இதை வந்து ஒரு தோசை கூட சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். பாருங்கள் டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம. ஈரல் எடுத்து சூடாக இருக்குது. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பை. சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.